15 பந்தில் அரை சதம் அடித்து சாதனை. ஒய் பிளட் சேம் பிளட் மாதிரி ஹெட்டுக்கு பதிலடி கொடுத்த மெக்கர்க். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான 35வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் வீரர் ஜாக் பிரேசர் மெக்கர்க் அதிவேகமாக விளையாடி அரை சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். டெல்லி அருண்ஜெட்லி மைதானத்தில் IPL 2024 கிரிக்கெட் தொடரின் 35வது லீக் போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த் பவுலிங் தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மற்றும் ஷாபாஸ் அகமது ஆகியோரது சிறப்பான பேட்டிங்கால் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 266 ரன்கள் குவித்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் குல்தீப் யாதவ் 50 ரன்களுக்கு மேல் கொடுத்தாலும் இக்கட்டான சூழலில் 4 விக்கெட்டுகள் கைப்பற்றினர். பின்னர் கடின இலக்கை துரத்திய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பிருத்வி ஷா நல்ல தொடக்கம் கொடுத்தார். எனினும் அவர் 16 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து முதல் ஓவரிலேயே ஜாக் பிரேசர் மெக்கர் களமிறங்கினார். டேவிட் வார்னர் பெரிதாக சோபிக்கவில்லை. அவர் 1 ரன்னில் புவனேஸ்வர் குமார் பந்தில் ஆட்டமிழந்தார். வார்னர் விக்கெட்டை எடுத்ததன் மூலமாக IPL கிரிக்கெட்டில் 150 விக்கெட்டுகள் கைப்பற்றிய வீரர் என்ற சாதனையை புவனேஸ்வர் குமார் படைத்தார். இதையடுத்து ஜாக் பிரேசர் மெக்கர்க் மற்றும் அபிஷேக் பரோல் இருவரும் இணைந்து அதிரடியாக விளையாடினர். முதல் ஓவரில் 4 பவுண்டரிகளுடன் 16 ரன்கள் எடுத்து பிருத்வி ஷா விக்கெட்டை எடுத்த நிலையில் போட்டியின் 3வது ஓவரை வாஷிங்டன் சுந்தர் வீசினார். அந்த ஓவரில் பிரேசர் மெக்கர்க் மொத்தமாக 30 ரன்கள் எடுத்தார். இதன் மூலமாக டெல்லி கேபிட்டல்ஸ் 2.5வது ஓவரிலேயே 50 ரன்களை கடந்தது. அதன் பிறகு அனுபவமிக்க பவுலரான பேட் கம்மின்ஸ் ஓவரில் 4-6 என்று பொலந்து கட்டினார். முதல் பவர் பிளேவில் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 விக்கெட்டுகளை இழந்து 88 ரன்கள் எடுத்திருந்தது. 13 பந்துகளில் 46 ரன்கள் எடுத்திருந்த மெக்கர்க் 14 பந்தில் 1 ரன்னும் 15வது பந்தில் சிக்ஸரும் அடிக்க இந்த சீசனில் 15 பந்துகளில் அரை சதம் அடித்து சாதனை படைத்தார். மேலும் அதிவேகமாக அரை சதம் அடித்தவர்களின் பட்டியலிலும் இடம் பிடித்தார். இந்த சீசனில் அபிஷேக் சர்மா 16 பந்திலேயும் டிராவிஸ் ஹெட் 18 பந்திலேயும் அரை சதம் அடித்திருந்தனர். இதற்கு முன்னதாக சுனில் நரைன், நிக்கோலஸ் பூரன், யூசுப் பதான் ஆகியோர் 15 பந்துகளில் அரை சதம் அடித்துள்ளனர். மெக்கர்க் 18 பந்துகளில் 5 பவுண்டரி, 7 சிக்ஸர் உட்பட 65 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அவர் விளையாடிய 3 போட்டிகளில் இது 2வது அரை சதமாகும். அபிஷேக் போரெல்லும் 42 ரன்களில் ஆட்டமிழக்க டெல்லி அணியின் ரன் ரேட் குறைந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் 10 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்கள் எடுத்திருந்தது. அதன் பிறகு இணைந்த ரிஷப் பந்த் மற்றும் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் பெரிதாக அடிக்கவில்லை. ஸ்டப்ஸ் 10 ரன்களில் ஆட்டமிழந்தார். லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஆண்ட்ரிச் நோர்ஜே, குல்தீப் யாதவ் என்று வரிசையாக ஆட்டமிழந்தனர். நடராஜன் வீசிய 18.1வது பந்தில் பட்டேல் ஆட்டமிழக்க 3வது பந்தில் நோர்ஜே வெளியேறினார். 4வது பந்தில் குல்தீப் யாதவ் ஆட்டமிழந்தார். இதன் மூலம் நடராஜன் 4 ஓவர்கள் வீசி ஒரு மெய்டன் உட்பட 19 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டுகள் கைப்பற்றினார். கடைசியில் ரிஷப் பந்த் 44 ரன்களில் தனது விக்கெட்டை இழந்தார். அவருக்கும் இந்த போட்டி கை கொடுக்கவில்லை. இதன் மூலமாக டெல்லி கேபிட்டல்ஸ் 19.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 199 ரன்கள் மட்டுமே எடுத்து 67 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. பவுலிங்கை பொறுத்தவரையில் மயாங் மார்க்கண்டே, நிதிஷ் ரெட்டி தலா 2 விக்கெட்டும், வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார் ஆகியோர் தலா 1 விக்கெட்டும் கைப்பற்றினர். இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெற்றி பெற்றதன் மூலமாக புள்ளிப்பட்டியலில் 7 போட்டிகளில் 5 வெற்றி, 2 தோல்விகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதே போன்று இந்த போட்டியில் தோல்வியடைந்த டெல்லி கேபிட்டல்ஸ் 8 போட்டிகளில் 3 வெற்றிகளுடன் 7வது இடத்திற்கு சரிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.